ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4 கிலோ அரிசியில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ பாருங்கள், நான் வட்டை வச்சுட்டேன். இது 4 கிலோ அரிசி வேகிற மாதிரி வட்டை வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 கிலோக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பாருங்கள், இது வந்து ஜாதிபத்ரி பூ, இதை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, சும்மா ஒரு 2-3 போட்டுக்கோங்க போதும். இங்கே பாருங்கள், இது பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி, நீல வாக்கில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த உலக்கில் வந்து 4 உலக்கு கட் பண்ணின வெங்காயம். இது கட் பண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ போட்டுக்கலாம். இல்லை பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் வெங்காயம். நான் இன்றைக்கி வந்து விறகடுப்பில் தான் சமைச்சிட்ருக்கேன். விறகடுப்பில் சமைச்சா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இது சின்ன வெங்காயம் அரைச்சது நான் சேர்த்துக்கினேன் இதில். அரைச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஒரு கிலோ சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் நான். உரித்து இப்போது நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ண அரைச்ச விழுந்து சேர்த்தோம் இல்லையா, அது நல்லா கொஞ்சம் செவந்துருச்சு பாருங்கள். அது நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் பாருங்கள் புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா மல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா மல்லி ஆட் பண்ணி ஒரு கிளறு கிளறிடுவோம். இப்போது புதினா மல்லியும் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ இந்த சமயத்தில் வந்தால் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது 1.5 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1.5 கிலோ தக்காளி. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போது இது 1/2 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, ரெண்டும் சேர்த்து 1 கிலோ பேஸ்ட் இது.
இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு காப்பொடி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்ல குருமா வதங்கிட்டே இருக்குது. பாருங்கள் நல்லா வதக்குனா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வதங்கியிருக்குன்னு. இப்போ நம்ம இதில் மிளகா பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகா பொடி போடுறேன். ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகா பொடி. மீன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். பாருங்கள் நம்ம இன்றைக்கி 4 கிலோ அரிசியில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு நான் பட்டை இலக்காய் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு 10 கிராம். இது வந்து கிராம்பு ஒரு 10 கிராம், ஏலக்காய் ஒரு 10 கிராம், பட்டை ஒரு 10 கிராம். பட்டை வந்து 10 கிராம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட், பார்த்துக்கோங்க. பொடி செய்கிறதுக்கு இது நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கணும் நம்ம. இப்போ நம்ம அரைச்சி பொடி செஞ்சு வச்சுருக்க பட்டை இலக்காய் கிராம்பு பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இது மட்டன் நான் 1 விசில் கொடுத்து, மஞ்சள்தூள் உப்பு போட்டு 1 விசில் கொடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். 1 விசில் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் இதில் நம்ம வேற போட்டு வதக்குவோம்ல, அதில் கொஞ்சம் வெந்துடும். இப்போ நான் இதில் சேர்க்குறேன். இது வந்து ஒரு 3 கிலோ மட்டன். இது 4 கிலோ பிரியாணிக்கு 3 கிலோ மட்டன். பாருங்கள் நம்ம குருமா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்னு. இந்த மாதிரி நல்ல குருமாவை வதக்கி விட்டு நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் கறி போட்டு கறியோடு சேர்த்து நம்ம குருமாவோட சேர்த்து கறி வெந்துக்கிட்டுருக்கு. குக்கரில் 1 விசில் வச்சா போதுங்க. நீங்கள் இதில் 2 தடவை வதக்கணும் கொஞ்ச நேரம். அப்போ தான் அது கறியில் டேஸ்ட்டு பிடிக்கும், பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இதில் ஒரு 3 லெமன் ஜூஸு, 3 லெமன் புளிஞ்ச ஜூஸ் இருக்குது, இதை ஊற்றிக்கிறேன். லெமன் ஜூஸ் 3. நாலு லெமன் போடணும். நான் இன்றைக்கி 3 தான் சேர்த்துருக்கேன். 4 கிலோவுக்கு 4 லெமன் போடலாம். லெமன் போடுறதுனால சீக்கிரம் பிரியாணி கெடாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த உலக்கில் இது அரைப்படி உலக்கு, இதில் 5 உலக்கு அரிசி, சீரக சம்பா அரிசி இருந்தது. இது அரைப்படி அரிசி, இதில் 5 உலக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 4 கிலோங்கிறது வந்து 2.5 படி வரும். இந்த உலக்கில் 2.5 படி அரிசி வரும். அதுக்குரிய நான் தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு 1:2 தண்ணி சீரக சம்பாவுக்கு. 1 படிக்கு 2 படி தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம அளந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம அளவு தண்ணி சேர்த்தாச்சு. 2.5 படி அரிசிக்கு 5 படி தண்ணி ஊற்றிருக்கு, அதாவது 1:2. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் 2.5 படிக்கு 1 கை அளவு, என்னோடய கை அளவு 2 கை, 1 படிக்கு 1 கை அளவு. பாருங்கள் 2 1/2 படி கொஞ்சம், 2.5 படிக்கு உப்பு சேர்த்தாச்சு. அதாவது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம. Yeah.
ஐலட் பொரியல். பாருங்க அரிசி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்க அரிசி சேர்த்தாச்சு, இப்போ நல்லா கிளறி விடுங்க. பாருங்க இப்போ நம்ம அரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தம்முக்கு விட்டுலாம், முக்கால் பதம் அரிசி வெந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ரெடி ஆயிடுச்சு நம்ம பிரியாணி. இப்போ இதை தம்முக்கு விட்டுடலாம். பாருங்கள் நான் 200 நெய் வச்சுருக்கேன் இதுக்கு. இப்போ ஒரு தம்முக்கு விடும்போது ஒரு 100 நெய் மேலே ஊற்றி தம்முக்கு விட்டுடலாம் நம்ம. அவ்வளோதான் மூடிடலாம் போட்டு பணமையில். பாருங்கள் நம்ம அடுப்பில் இருந்த கங்கை எடுத்து நம்ம இதில் தம் போட்டுருவோம். பாருங்கள் நம்ம தம்முக்கு விட்டு ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம், எடுத்து திருப்பி போடலாம் சாப்பாடை. எடுத்து விடுங்க. இப்போ நம்ம திருப்பி விடலாம் சாதத்தை. பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மட்டன் பிரியாணி. நம்ம சாதத்தை திருப்பி விட்டாச்சு. இப்போ இதில் மீதி நெய்யையும் ஊற்றிடலாம். ஊற்றி நம்ம இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதாங்க முடிஞ்சு. அவ்வளோதான் நம்மளோட பிரியாணி முடிஞ்சு. நல்ல மணமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருக்கோம். அதுக்கு பிரியாணிக்குரிய சைடிஷ் தால்ச்சா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள் இது கடலைப்பருப்பு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1/4 கிலோ. அதே மெஷர்மெண்ட்டில் துவரம்பருப்பும் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு 1/4 கிலோ. இப்போ நம்ம பருப்பை அலசிட்டு வந்தாச்சு. இப்போது இது 1/4 கிலோ எலும்பு வச்சுருக்கேன் தால்ச்சாக்கு. நான் அலசி குக்கரில் அதை எடுத்து வச்சுருக்கேன். இதோடு நம்ம இந்த கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண பெரிய வெங்காயம், இது பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, இது வந்து சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு, இது 2 ஸ்பூனு. இப்போ இதோட நம்ம இதோட கொஞ்சம் பட்டை இலக்காய் கிராம்பு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். பருப்பும் எலும்பும் சேர்ந்து வேகட்டும். கொஞ்சம் பருப்பு முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இதை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் ஆக வரட்டும். அப்போ தான் எலும்பு நல்லா வெந்திருக்கும், பருப்பும் சேர்ந்து நல்லா வேகும். இது பாருங்கள், நம்ம தால்சா தேவையான அளவு 2 எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். இப்போ நம்ம தால்ச்சா செய்கிறதுக்கு காய்கறியை வேக வச்சுக்கிறோம். ஒரு சுரக்காய், 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம இது மேலே 4 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் பாருங்கள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து காய்கறியை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம காய்கறியை மட்டும் இதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் காய்களுக்கு. காய் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வேகட்டும். பாருங்கள், நம்மளோட பருப்பும் இதை வேக வச்சோம் இல்லையா, ரெண்டும் சேர்ந்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, நம்ம எலும்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. காய் வெந்த பிறகு இதை எடுத்து அதில் ஊற்றி புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். காய் வேகட்டும், அதை வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பும் இதுவும் சேர்த்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு தாழ்ச்சா. இது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.